லூக்கா 18 அதிகாரம் 7 மற்றும் 8 வசனம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் எல்லா தீமைக்கும் முடிவு நிச்சயமாக வரும். உங்கள் பிரச்சனைக்கு, போராட்டத்திற்கு, நெருக்கத்திற்கு சீக்கிரத்தில் தேவன் ஒரு முடிவை கொண்டு வருவார். இன்றைக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற நிந்தைக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு. இன்றைக்கு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற கலக்கத்திற்கும் முடிவு வரும். எப்பொழுது இது ஆகும்? எப்பொழுது இது நடக்கும்? இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, சீக்கிரத்திலே நான் உனக்கு நியாயம் செய்வேன் என்று. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அது எனக்குரியதுதான் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே சீக்கிரத்தில் எல்லா சூழ்நிலைகளும் மாறி நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தராகிய தேவன் கட்டளையிடப் போகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆனால் இந்த காரியம் சீக்கிரத்தில் நடக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் அவரிடத்தில் சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் அவர் அப்படி என்னதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? பிரியமானவர்களே, முதலாவது நாம் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூறுவாயாக என்று தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவரை அன்பு செலுத்துகிற பொழுது தேவன் நம் சூழ்நிலைகளை அவர் மாற்றி தருவார். ஆம் பிரியமானவர்களே, நம்மேல் அன்பு வைத்தது நிமித்தமாக தன் மடியிலிருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மாறாக நாம் அவரை அன்பு செலுத்த வேண்டும், நாம் அவரை நேசிக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு நிச்சயமாக அவர் நியாயம் செய்கிறவராய் அவர் இறங்கி வருவார். ஆம் பிரியமானவர்களே, ரோமர் 8:28 வசனத்திலே வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே நடக்கிற எல்லா காரியங்களும் தேவன் நன்மைக்கு ஏதுவாகத்தான் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் மாற்றுவார். நாம் பிரியமானவர்களை, ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாளிலே தேவன் உங்களை நிச்சயமாக அவர் நியாயம் செய்யும்படி அவர் இறங்கி வருவேன் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். நாம் பிரியமானவர்களை, முடிவு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஆகவே கலங்காதிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். சுவாமி, இந்த நாளை நீர் எங்களுக்கு என்று ஆசீர்வதித்து தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த நாளிலே ராஜா நீர் எனக்கு ஒரு நியாயம் செய்வீர் என்று என்னோடு கூட நீர் பேசியிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா ராஜா, நீர் என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைக்கும், எல்லா போராட்டத்திற்கும், எல்லா தீமைக்கும், எல்லா நெருக்கத்திற்கும் நீர் ஒரு முடிவை கொடுப்பேன் என்று நீர் பேசியிருக்கிறீங்கப்பா ராஜா. நாங்கள் அதை அப்படியே விசுவாசிக்கிறோம். நாங்கள் முற்றிலுமாக உண்மையே நாங்கள் நேசிப்போம். அப்பா, எங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாங்கள் உண்மை நேசிப்போம் சுவாமி. ஆமா டாடி, இசப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ நன்மைக்கு ஏதுவாகவே நீ செய்து வருகிறீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களை ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு நாமே நம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென்.